morning to all. My name is Rudhra. I'm studying in 5th standard. My school name is John Bosco Nursery and Primary School. I'm also a student of Junior IAS Academy. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா சயின்ஸ்ல உள்ள லெசன் 1 ஃபுட்டோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். வாங்க போய் பாப்போம். நம்ம அன்றாட வாழ்க்கையில அத்தியாவசிய தேவையில ஒன்று தான் உணவு. பொதுவா நம்ம வளரணும் அப்படினா அதுக்கு சத்து தேவை. நமக்கான சத்து எதுல இருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்குது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கணும்? சத்துள்ள உணவா இருக்கணும். உணவுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு சத்துள்ள உணவு, இன்னொன்னு சத்தே இல்லாத உணவு. இப்ப சத்துள்ள உணவு வகைன்னு பார்த்தோம்னா பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து சத்துள்ள உணவு வகை. சத்தே இல்லாத உணவு வகை அப்படின்னு பார்த்தோம்னா பீசா, பர்கர் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட். இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது. அது மட்டும் இல்லாம மூடி போடாம திறந்து வைக்கும் போது அதுல தூசி விழுந்து ஃபுட் பாய்சன் ஏற்படுது. இப்ப நம்ம முறையா உணவை பாதுகாக்கவும் செய்யணும், சத்துள்ள உணவையும் சாப்பிடணும். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபுட், அதாவது உணவு. வாங்க லெசன்குள்ள போய் பாப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபுட் ஸ்பாயிலேஜ், அதாவது உணவு கெட்டு போதல். இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு காசஸ், இன்னொன்னு எஃபெக்ட்ஸ். காசஸ் அப்படின்னா என்னன்னா காரணங்கள், எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா விளைவுகள். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபுட் ஸ்பாயிலேஜோட காரணங்கள் தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு முட்டையில சல்ஃபைடு வாயு அப்படினு ஒரு நுண்ணுயிர் உருவாகுது. இது உருவாகும் போது முட்டை கெட்டு போயிருது. இப்ப இத நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வயிறு வலி வருது, வாந்தி வருது, தலைவலி வருது. வந்து ஃபுட் பிரிசர்வேஷன், அதாவது உணவு பாதுகாப்பு முறை தான் நம்ம பார்க்க போறோம். எப்படியெல்லாம் பாதுகாக்கலானா நம்ம ஒரு பாக்ஸில் உணவை போட்டு பாதுகாக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்கலாம். ஒரு உணவை நம்ம சூடு பண்ணி பாதுகாக்கலாம், உப்பு போட்டு பாதுகாக்கலாம், அதே மாதிரி ஜீனி போட்டு பாதுகாக்கலாம். இந்த மாதிரி நம்ம உணவை பாதுகாக்கலாம். அடுத்ததா ஆப்சைட்டி, அதாவது உடல் பருமல். நம்மளுடைய உடல் பருமல் வந்து எப்படி கூடுதுன்னா நம்ம நிறைய சாப்பிடும் போது நம்மளுடைய உடல் பருமல் வந்து கூடுது. இப்படிதான் வந்து நம்மளுடைய உடல் பருமல் வந்து கூடுது. இந்த மாதிரி நம்ம குண்டாகும் போது நம்மளுக்கு நிறைய நோய்கள் வருது. இதுதான் அப்சைட்டி. இதோட ஃபுட் லெசன் முடிஞ்சு. தேங்க்யூ.